ஹா காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோ கபடி சீசன் டென்னுக்காக பட்னா பேரஸ் டீம் எந்தெந்த பிளேயரை ரீடைம் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் பிகேஎல் சீசன் டென்னுக்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், எந்தெந்த பிளேயர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அண்ட் முக்கியமா சீசன் டென்ல இந்த பட்னா பேரஸ் டீம் திரும்ப பழைய பட்னா பேரஸ் டீமா வருவாங்களா, ஏன்னா இப்ப மேனேஜ்மெண்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு, கோச்சஸ் ரெண்டுத்தையுமே மாத்திட்டாங்க, அண்ட் இப்ப பயங்கரமா ஒர்க் பண்ணி பிளேயர்ஸ் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பட்னா பேரஸ் டீம் என்ஐபி சைனிங்லயும் தரமான பிளேயர்ஸ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் சைனும் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் பர்தீப் நர்வால் இருக்கும்போது இந்த டீம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சீசன் டென்ல இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டீம் ரீடைம் பண்ண போற பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பாத்துடலாம். இந்த டீம்ல ஏ கேட்டகரியில ஒட்டு மொத்தமா மூணு பிளேயர் இருக்காங்க, சச்சின் தன்வர், ரோஹித் குல்லியா அண்ட் முகமது ரிசா ஷியானே. இந்த மூணு பேர்த்துல இந்த டீமால ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் ரீடைம் பண்ண முடியும். அது யாரா இருக்கும்னா கண்டிப்பா சச்சின் அண்ட் முகமது ரிசா ஷியானாவே தான் இருக்கும். இந்த ரெண்டு பிளேயருமே வேற லெவல் பிளேயர்ஸ். கண்டிப்பா இந்த டீமுக்கு பிகேஎல் சீசன் டென்ல இந்த ரெண்டு பிளேயர் தான் ஒரு முதுகெலும்பா இருக்க போறாங்க. ரைட்டிங்ல சச்சின் அண்ட் டிஃபென்ஸ்ல நம்ம ஷாஜுலு. ஷாஜுலு லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தாரு, பட் அதற்கு அப்புறம் வேற லெவல் காட்டிட்டாரு. கண்டிப்பா அடுத்த ஃபசல திருச்சலி இவரு தாங்க. பிரதீப் நர்வால எப்படி டீம்ல வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஷாஜுலியுமே டீம்ல வச்சிருப்பாங்க, அதுல எந்த மாச்சு கருத்தும் கிடையாது. இந்த ரெண்டு பிளேயருமே கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் அதற்கு அப்புறம் பி கேட்டகரியில சுனில் குமார் இருக்காரு, இந்த ஒரு பிளேயர் தான் இருக்காரு. இந்த ஒரு பிளேயருமே இந்த டீம் ரீடைம் பண்ணிட்டு போயிருவாங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்திருந்தாரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. அண்ட் அதே மாதிரி சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்க என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா, இந்த டீமோட முன்னாள் கேப்டன் நீரஜ் குமார் அவருக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். லாஸ்ட் சீசன் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, பட் இருந்தாலும் இன்னொரு சான்சஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சச்சின் சந்திரசேகர், நம்ம தமிழ்நாடு பிளேயர், அவருக்குமே இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. இந்த ரெண்டு பிளேயரோட காம்போ பிகேஎல் சீசன் எயிட்ல நம்ம பார்த்துருப்போம், பயங்கரமா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பிளேயருமே. சீசன் நைன்லயும் ஒரு சில போட்டிகள் பிளே பண்ணாங்க, ஒரு சில போட்டிகள் நல்லாவே பிளே பண்ணியிருப்பாங்க, பட் நிறையவே டைம் அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்காம போயிட்டாங்க. பட் இந்த டைம் கோச்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மேபி கோச் இவங்க மேல நம்பிக்கை வச்சா ரீடைம் பண்ணுவதற்கான நிறையவே சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது ரெண்டு பிளேயருமே செம டேலண்டான பிளேயர், ஆப்ஷனுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அப்படி கிடைச்சாங்கனாலுமே ரொம்ப அதிகமான விலைக்கு தான் போகணும். ஸோ ரீடைம் பண்றது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதை தாண்டி பெருசா ஒருத்தான பிளேயர்ஸ் இந்த சி கேட்டகரியில கிடையாது. அண்ட் இருக்கிற என்ஐபி பிளேயர்ஸான நாலு பிளேயருமே ஆல்ரெடி ரீடைம் பண்ணிட்டாங்க, அதுல நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தியாகராஜன் யுவராஜ் அவருமே இருக்காரு, நம்ம கூட சேர்ந்து நவீன் சர்மா இருக்காரு, அஜய் தாக்கூர் இருக்காரு, ரஞ்சித் நாயக் இருக்காங்க. ஸோ அந்த நாலு பிளேயருமே என்ஐபியில இருக்காங்க. பட்னா பேரஸ் டீமுக்கு பி கேட்டகரியில ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க, மேபி சி கேட்டகரியில இருந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளேயரை எடுக்கலாம். என்னோட ஆப்ஷன் அப்துல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இந்த டீம்ல இருக்காரு, அவர் செம டேலண்டான பிளேயர். ஸோ கண்டிப்பா அவர் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னோட ஒப்பீனியன் தான் இது. இப்ப பட்னா பேரஸ் டீம் யார் யாரெல்லாம் கன்ஃபார்ம் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூணு பிளேயரை கன்ஃபார்ம் எடுப்பாங்க, சச்சின் தன்வர் அண்ட் நம்ம முகமது ரிசா ஷியானே அண்ட் சுனில் குமார். இந்த மூணு பிளேயருமே ரீடைம் பண்ணிடுவாங்க. அண்ட் அது போக நீரஜ் அண்ட் சச்சின், அது கோச்சோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு, அவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக ரீடைம் பண்ணுவாங்க, இல்லை நான் டீமே மாற்ற போகிறோம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது போக பெருசாக ரீடைம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வேறு எந்த பிளேயருமே கிடையாது. முனே பிளேயரை ரீடைம் பண்ணிட்டு நாலு என்ஐபி பிளேயரோட ஆப்ஷனுக்கு போனாலும் இந்த பட்னா பேரஸ் டீம் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆப்ஷனில் கண்டிப்பாக தரமான பிளேயர்ஸ் எடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் அது போக இன்னொரு ஒரு அட்வான்டேஜாகவும் இந்த டீமுக்கு இருக்க போகிறது, இவங்க ஸ்கவுட் பண்ணி எடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி ரெண்டு பக்காவான பிளேயரை ஸ்கவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இந்த டீம், என்ஐபி சைனிங்ல பண்ணியாச்சு. அந்த ரெண்டு பிளேயருமே சீசன் டென்னுக்காக இங்க பிளே பண்ண போறாங்க. ஸோ இது போக ஆல் ஓவர் இந்தியால யார் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் செலெக்ஷன் ட்ரையல கூப்பிட்டு வச்சு செக் பண்ணிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அதுல நம்ம சுதாகரும் ஒருத்தர் இந்த டீமோட செலெக்ஷன் ட்ரையலுக்கு போயிருக்காரு, அப்பவே செலக்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது, பட் என்ஐபி சைனிங்ல அபிஷியலா அறிவிக்கல. ஸோ மேபி ஆப்ஷன்ல எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சுதாகர்னு மட்டும் இல்ல, அது போக எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ல நல்லா பிளே பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் இந்த டீம் பயங்கரமா வாட்ச் பண்ணி செலக்ட் பண்றதுக்கு தான் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டீமோட யங் பிளேயர்ஸ் இந்த சீசன் டென்னுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாச்சு கருத்தும் கிடையாது. ஸோ ஆப்ஷன்ல கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் இந்த டீமுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மூணு பிளேயர் தான் ரீடைம் பண்ணாங்கன்னா நல்லாவே அமௌண்ட் இந்த டீம் கையில இருக்கும். ஸோ அதற்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய காசுக்கு அந்த டீம் ஒரு பவனையோ இல்லை திரும்ப இந்த டீமுக்கு பர்தீப் நர்வாலையோ எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல, பட் பர்தீப் கண்டிப்பாக யூபியோத டீமில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. தெரிலங்க, இந்த ஆப்ஷன் ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனாக இருக்க போகுது, கண்டிப்பாக எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸ் எல்லாமே இருக்க போகுது. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பவன் மட்டும்தான் பெரிய பிளேயர் அந்த டைம் ஆப்ஷனுக்கு வருவாருன்னு, பட் அது போகவும் நிறையவே டீம்ல இருந்து எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் கண்டிப்பா கள்ள கட்ட போகுது இந்த வருஷம். எல்லாமே இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் ஆப்ஷனுக்கு வர, யார் யாரெல்லாம் ரீடைம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போதைக்கு பட்னா பேரஸ் டீம் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். கம்பேக் அப்படிங்கிறது 100% வரப்போகுது அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த டீமோட ஒர்க் அப்படி போயிட்டு இருக்கு. நான் சீசன் 9ல இந்த டீமை பற்றி பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிருப்பேன். கிட்டத்தட்ட ஆப்ஷனுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் முன்னக்கூட்டி தான் ஹெட் கோச்சையே அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக டீம் உருப்பிட போகிறது இல்லைன்னு சொல்லி வச்சு வச்சு செஞ்சுருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரியே நடந்திருந்தது. அதே மாதிரி சீசன் 9க்கான பிளானிங் எதுவுமே இந்த டீம் ஒழுங்காக பண்ணலை. ஏதோ ஏனாதானே வந்து பிளேயர்ஸ் எடுத்து போட்டு தான் அந்த டீமை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி அண்ட் கோச்சஸாக இருக்கட்டும் சரி. முக்கியமாக யூமம்பா டீமோட அசிஸ்டன்ட் கோச்சான அனில் சப்ரானா அவரையுமே இந்த டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்தே இந்த டீமுக்கான வேலையை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அண்ட் டீமுக்கு எந்த மாதிரியான காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த டீம் ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கம்பேக் அப்படிங்கிறது இந்த டைம் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய பெரிய பிளேயர்ஸாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரியலை. கண்டிப்பாக ஷாஜுலு சச்சின் தன்வர் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருப்பாங்க. அது போக இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற யங் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் பயங்கரமாக இருக்க போகுது. லாஸ்ட் சீசன் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ணாங்களோ அதை இந்த டைம் பட்னா பேரஸ் டீம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு பட்னா பேரஸ் டீம் கிட்டே இருந்து.